ஓதாமல் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை எவ்வளவு முக்கியம்? ஆமா, இத்தனை நாட்களாக என்னை விட்டு பிரிந்திருந்தாய். யாருக்கு பேரன்? யாருக்கு மகன்? தாரா முசமடைத்து பாண்டவருக்கு பேரனானாய். உன்னைதான ஒரு பேரனா பெயர் பெற்றிருந்தாலும் ஓடி வந்து தாயார் என்று சொல்லி என்னுடைய பாதத்தை பிடித்தபடியா சுடமிட்டு இருக்க வேண்டும். உலகத்தில் யாருடைய ஆசீர்வாதம் இல்லையானால பெற்ற தாயுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அன்றே இருந்தாலும் கவலை கிடையாது அம்மா. அப்படி சந்தோஷம் அடைந்தேன். அப்படி இருந்தாலும் உன்னிடம் ஒரு வார்த்தை கேட்டால் ஆமா உனக்கு கோபம் கிடையாது. யாராவது கேட்கலாமா? அப்படியா? அவரன்றும் இல்லை. உழைக்க பிறந்தது என்று பூனையாகுமா? தந்தைக்கு இருக்கக்கூடிய வீரம் ஏக்கம் இருக்காதா? அதனால சுகமாக சுந்தரிய மனமுழித்து வந்திருக்கிறேன் அம்மையே. திருமணம் செய்து வந்திருக்கிறேன் தாயே மாமன் மகளை என்று சொல்கிறாய். என்னுடைய தோழிகளோடு விட்டு வைத்திருக்கிறேன் அம்மா. அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய மகள் என்றால் வேறு கிடையாது, மருமகள் என்றால் வேறு கிடையாது. உண்மைதான். நான் சென்று என்னுடைய மருமகளை பார்த்து வருகிறேன். அகிட்டம் அது வரைக்கும் நான் தாழகம் சென்று நந்த மனைகளை சுற்றி பார்த்து வேட்டையை வனவழிக்க போகிறேன். காப்பாற்ற வேண்டும். தீபாவளி அழகாக இருக்கிறது.
மனித வாடை அடிக்கிறது. இங்க எங்க இருக்கிறாங்க யாருன்ற வார்த்தை வேண்டும். ஆடு மாடு மாய்க்கிறதா அப்படி ஓரமா மேய்க்க அப்படி குறு குறுக்கா பாரு. போ வெயிட் பண்ணால பிரச்சனை இருக்குது. யார் அவன் என்ன தொட்டு பேசுவது? ஏண்டா சின்ன பையன் நினைச்சா தொட்டு பேசறது யாருன்னு கேக்குற? வழி விட்டு வழியா போயிட வழியா எதிரவர்கள் தவறு. ஆமா வழி விட்டு சொல்றிய நீ யாரு? உன் பேர் அண்டே சதாசுரமா எவழியாக உலகமே என்ன கண்டு பயப்படும். அத்தனையானவருக்கு நான் மகனாக விழுந்திருக்கிறேன். பார்த்தா திம்மா துண்டுக்கிறேன். பயப்படுதான் வீட்டில் பூச்சி மாதிரி நீங்க விட்டு நிற்கின்றாய். உன்னை பார்த்து எனக்கு பயமா? என்ன பேர் சொன்ன? நான் யார் தெரியுமா? யாரு? நீ அடே மடையணி, நீ யார் எந்த நாட்டை சேர்ந்த நீ நிதிர வந்து நிற்பது என்ன? கர்வம் பேசுறது என்ன வழிபடு? திமுரா பேசுற நீ யாருன்னு கேட்கற? நான் யார் தெரியுமா? நீ யாரு நினைக்கிற? என் பேர் தெரியுமா? ஓகிற வழியில எதிர வருவதை தவறு வழிவிட்டு விலகுவோம். போயிரு போ. என்கிட்ட போனா கேட்கறது வேற ஆளு. இந்த இடம் யாருது? பொதுவா நில காடு. யார் நாள் வேணாலும் யார் வேண்டாம் வரலாம். சரி என்ன ஊராருன்னு கேட்டியே? நீ எந்த ஊர்? உன் பேர் என்ன கேட்கின்றாய்? மடியனே வீணாக பேர் கட்டி கருவருந்து போகாதே. நீ சண்டைக்கு நான் யாரா தேடி வந்தா இந்த பையன் மாட்டி மடியனே அசுரதீரனையா? அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், விளக்க வேண்டியது விவாதம், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம். நிறைய செஞ்சு இளமை எதையும் அறியாத அது முதுமை வருவதை முடியாது. சோகம் தன்னால் வருவதல்ல, அது நம்மால் வருவது. சரி நல்லா பேசுற. நாட்டில் நாலு நாளுக்கு முன்னாடி ஒப்பகமா தேடுவாங்க. கூட்டி போய் பேரை கேட்டால் பத்தடி விலைக்கு செல்வாய். தெரியுமா? ஐவரில் நடைபெறும் ஆளுநகன் அர்ஜுன மகாராஜனுக்கு நாம் மகனாக பிறந்த பெயர் திருவளவி மொழி. தந்தையார் எத்தனையானவர் என்று தெரியுமா? பதினோரு பெயர் கொண்டவர் பன்னிரண்டு அழக உடையவர் வீர தீர முடியாத அத்தீவீரனுக்கு மகனாக நான் பிறந்திருக்க அபிமன்றி. இப்பதான் நினைத்தேன் நான் தேடி வந்தவன் நீதா. என்ன சொல்லுவாங்க? கும்படா போன தெய்வம் குடுக்காத மாதிரி குட்டி நீ வந்து மொட்டி
நான் தான் கெட்டிக்காரன். இங்க அப்பும் புலி பாதம் செய்ய என்னை எப்படி சண்டை கிடைக்கிறேன் சொல்லி நீ எலி மாதிரி அப்படியா ஓடி மாதிரி யாரு உன்னுடைய பேரை சொல்லலீங்க என் பேர்